உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலாபலன். குரு பகவான் வருகிற விகாரி ஆண்டு ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி 28/10/2019 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பலாபலன் ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ காலச்சக்கர வரிசையிலே உங்களுடைய ராசி 2வது ராசியாக இடம்பெறுகிறது. உங்களுக்கு குரு பகவான் வந்து எந்த ஒரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தா 8ஆம் இடமான அஷ்டமாதிபதியாகவும் சர்வ லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதியாகவும் குரு வர்றார். அப்போ லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது குரு உங்களுக்கு சுபகிரகமாகவும், அஷ்டமாதிபதி என்று பார்க்கும்போது குரு உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடிய பாதகாதிபதி வர்றார். இப்படிப்பட்ட குரு பகவான் இவ்வளவு நாளாக உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்திருக்கிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சப்தம குரு சௌகரிய விருத்தின்னு சொல்கிறார். 7ஆம் இட குரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேம சௌகரியங்களை தருவார். ஆனால் ரிஷபராசிக்கு அப்படி கடந்த ஆண்டில் தருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அஷ்டமாதிபதியாக வந்து ரிஷபத்தை குரு பார்க்கும்போது உடல்நிலைகளில் வந்து தொந்தரவுகளை கொடுத்துருப்பார். அது அளவுக்கு அதிகமான செலவுகளை கொடுத்துருப்பார். கடந்த ஆண்டு இந்த 7ஆம் இட குருவால் ரிஷப ராசிக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் இல்லை. இப்போ 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன செய்வார்? அப்போ பொதுவான சில பாடல் விதிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா, சொல்லவே பொன்னவனும் ஜென்மம் 3 சுகமான 4, 6, 8, 10 வல்லவே 12 இருந்து வாழ அலைச்சலோடு சத்துரு நிஷ்டூரவாதம் புல்லவே சகோதரர் தாய் மனையால் புத்திரரின் நலம் கெடும் பொருளும் போகும் அல்லவே மன்னவரால் பதியும் சேதம் அறிவையர் தங்களால் வியாதியுமாம். அப்போ இந்த பாடலில் எல்லாமே கெடுதலான ஒரு பலாபலன்களை தான் கொடுத்துருக்குறாங்க. அஷ்டம குருவால் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்லா நலமும் கெட்டு போயிடும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கும். இது பொதுவான ஒரு பலனாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடல் அப்படியே ரிஷபத்துக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் மாற்றங்களை கொடுப்பார். எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்த குரு அஷ்டமஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால ஒரு ஜோதிட விதி இருக்குது. கெட்ட கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், மறைஞ்ச குரு நிறைஞ்ச பலனை தருவார். அப்போ உங்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் மறைஞ்சு போகும்போது கடந்த ஆண்டில் இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாமே விலகும், தொழிலில் இருந்த தேக்கங்களும் மந்தங்களும் இனி இருக்காது. அப்புறம் தனகாரகன் குரு உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வந்து பார்த்ததுனால வரவேண்டிய பணம் எல்லாமே கொஞ்சம் தடை தாமதமாக இருந்திருக்கும். இந்த 8ல மறைஞ்ச குருவினாலே உங்களுக்கு இனி பணம் வந்து சேரும். அவசரத்துக்கு உங்கள் பணம் வராட்டி கூட கடனாக கூட யாராவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார். ஏன் உங்கள் பணம் வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, சர்வலாபாதிபதி உங்களுக்கு 8ல மறைகிறார். உங்களுக்கு வரவேண்டிய பணம் இருந்தாலும் கூட அந்த பணம் சமயத்துக்கு கைக்கு வராமல் யாராவது ஒரு புதிய நபர் மூலியமாக கடன் பெற்று தான் சில காரியங்களை நீங்கள் சரி பண்ணுவீங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கடனோ முதலோ எப்படியோ சரி பண்ணி சமாதானமாக இந்த ஒரு வருடத்தை குரு பயிற்சியில் நீங்கள் ஓட்டிக்கலாம். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சாதகமான தருணம் கிடையாது. புதிய தொழில் தொடங்க வேண்டாங்க. உத்தியோகங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் தொழில் வாய்ப்புகள் கொஞ்சம் தேக்கமாகவும் மந்தமாகவும் தான் இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து திருமணம் இந்த ஆண்டில் கைகூடாதுங்க கண்டிப்பாக. இல்லை நீங்கள் 29, 30 இந்த வயது உடையவர்களாக இருந்ததுன்னா உங்களுக்கான குரு பலனை எதிர்பார்க்காமல் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணோ வரக்கூடிய வரன் ஜாதகத்தில் குரு பலன் இருந்தால் இந்த வருஷத்தில் நீங்கள் திருமணத்தை முடிச்சுக்கலாம். இப்போ 5ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு குரு 5ஆம் பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறார். இந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு விரய செலவுகள் கட்டுப்படும். தேவையற்ற வீண் விரய செலவுகள் எல்லாம் இந்த ஆண்டில் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2வது 7ஆம் பார்வையும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. அதை மையமாக வச்சு தான் நான் சொன்னேன், இந்த ஆண்டில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வராட்டி கூட யாராவது ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகள் நீங்கும். ஏன்னா தனஸ்தானத்தை தனகாரகன் சமசப்தமமாக 7ஆம் பார்வையை பார்க்குறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது 9ஆம் பார்வையாக உங்களுடைய தாய் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுவே வாகனஸ்தானம், 2வது மனைஸ்தானம்னு சொல்கிறார். 4ஆம் இடத்தை வந்து வாகனஸ்தானம், மனைஸ்தானம், மாதிருஸ்தானம், அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுக்கெல்லாம் இந்த 4ஆம் இடம் தான் பொறுப்படுத்துக்குது. அப்போ இந்த 4ஆம் இடத்தை குரு வந்து 9ஆம் பார்வையை பார்க்கறதுனால தாயினுடைய உடல்நிலைகளில் போன ஆண்டுகள் ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்துட்டு இருந்தால் இந்த வருடம் தாய்க்கு உடல்நிலை பூரண ஆரோக்கியத்தை கொடுக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கட்டி இருக்கிற வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பணிகள், வீட்டு கட்டுமான பணிகள் இருந்தால் கூட தாராளமாக செய்துக்கலாம். ஆனால் புதுமனை அமைக்க முடியாதுங்க.
செகண்ட் ஹேண்டாக வாகனங்கள் வாங்கலாம், புது வண்டி வாங்க முடியாது. ஆனால் வாகன யோகம் இருக்குது, மனைகளை பராமரிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% நன்மையான பலனையும் 50% கொஞ்சம் கெடுதலான பலன்களையும் கலந்தே இந்த குரு பகவான் கொடுத்துட்டு வர்றார். உங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை சுண்டல் மாலை கொடுத்துட்டு வெத்தலை பாக்கில் மஞ்சள் நிற கனி வைத்து 9 ரூபாய் காணிக்கையாக கொடுத்துட்டு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துட்டு வந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி பலனை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் அனுசரித்து நல்லபடியாக கடற்கணும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.